ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு கேமிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா டாப் 5 பக்ஸ் ட்ரெஸ். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒன்றா திடீர்னு இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எதனாலும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது நினச்சி பார்க்கல. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் சும்மா போடுவோம், எப்படியும் கம்மியாக தான் வருவாங்க அப்படின்னு நினச்சேன். ஸோ ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ், ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம லைவ் போடுறப்போ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அது எதனாலனு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா லைவில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, அதனால தான் ஓகே காய்ச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப்பிக் உள்ள வந்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் 5 பக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5ல இருக்கிறத பார்த்தலாம். இதை பார்த்தீங்கன்னா டாப் 5ல இருக்குது. ஸோ என்னடா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஷா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல படிக்கல பார்த்துக்கோங்க. ஸோ பத்துக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஆஃப் பண்ணுறேன், நெட் ஆஃப் பண்ணிட்டு நான் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக என்ன வந்துட்டு அப்படியே வந்து ஓட ஆரம்பிச்சிடுவோங்க. கச்சி கச்சதான் ஏந்து ஓடி நேருங்க. ஸோ நீங்கள் ஆடணும் ஓ நேரணும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓடுங்க ஓடுங்க செகண்ட்ரு வந்து இந்த பாலம் முடிவு வரைக்கும். ஸோ எந்த எல்ஷா போனால் பண்ணலாம் இதை. ஸோ நான் என்னோட சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, அதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். ஸோ என்னடா திடீர்னு இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி இனிமே இனிமே அடிச்சு எங்கன்னா ரிப்போர்ட் வாங்கி ஏன்னா ஐடி கீடியா ஆகி போச்சுன்னா நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கீழே போட்டு சுயட்டுறது கிடையாது. முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இதோட இது சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இது மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல வர்றது. ஸோ வீடியோவில் இல்லை, ஸோ இந்த இந்த ஒரு கிளிச்சை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இது ஒரு மாதிரியான ஒரு இதுவே. ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு எனிமையை ஏமாற்றி அடிக்கிற மாதிரி. ஸோ அதனால தான் ஸோ இப்படி பண்ணிங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போயிடுவீங்க. ஸோ அவ்வளோதாங்க சிம்மா டாப் 4 பார்த்தலாம். ஓகே காய்ச்சி தான் பார்த்தீங்கன்னா டாப் 4ல இருக்குது. ஸோ இதுனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நோ ப்ராப்ளம், இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. நம்ம ஆயில் பார்ல் மாதிரி தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆயில் பார்ல் மாதிரி தான். ஸோ போயிட்டு அந்த செடியை போட்டு வந்துடுங்க. கில்லி பூஷை கிள்ளி பூஷை போட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்படி படுத்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு கொடுங்க எல்லாம் வந்து சரி ட்ரைவ் கொடுங்க. ட்ரைவ் கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா புல் கட்டுவோம் பின்னாடி மாட்டிக்கும். ஸோ இது எப்படி இருக்கிறத மறக்காமல் கீழே கவனுங்க. ஸோ எப்படி இருக்கா நல்லா இருக்கா அப்படின்றது வந்து நான் சொல்லுங்கள். ஸோ முன்னாடியே பார்த்துருந்தீங்கனாலும் நோ ப்ராப்ளம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் 4 தானே. ஸோ பார்த்துலாம் நம்ம டாப் 3 பார்த்துடலாம் இப்போது. ஸோ டாப் 3 பார்த்துடுவாங்க அது எப்படி இருக்குன்றத மறக்காமல் கீழே கவனுங்க. ஸோ வேறு லெவல் இருக்குங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இதான் பார்த்தீங்கன்னா டாப் 3 இருக்குது. சரி ஓகே என்னடா வண்டி நிற்குது அசையாமல் நிற்குது. சரி ஓகே நல்லா பாருங்கள் தெளிவாக தெரியுதா. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அசையாமல் நிற்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டும் பண்ணல, எப்படி சொல்கிறது ரிவர்ஸும் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஸோ நார்மலான ஒரு இது தான். ஸோ வண்டி நார்மலாக நின்றுட்டே இருக்கும், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன ஆகும்னு பாருங்கள். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கொண்டு போய்ட்டு வேறு லெவல் பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல மாதிரி பாதையில் நிறுத்திட்டு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு கொடுக்குறவங்க இந்த மாதிரி உட்காந்து பார்க்கணும். இந்த மாதிரி ஆகணும்னா வந்து பார்த்தீங்கன்னா யார் உள்ளே இருக்காங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஆஃப் பண்ணிட்டு நேராக தனியில் தீர்ந்து விட்டுருணும். ஸோ விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் 2க்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் 2 பார்த்தலாம். ஓகே காய்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா டாப் 2ல இருக்குது. ஸோ என்னடா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பார்த்தீங்களா ஒன்று பண்ணோம் பார்த்தீங்களா என்னடா அதே இடத்துல வந்து நின்று கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் எந்த தண்ணியில் ஒன்றா பண்ணலாம். ஸோ இந்த இடம் தான் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கிறோம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் ரெண்டு பேர் இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீமோ ப்ரோவும் அருணே ப்ரோவும் ரெண்டு பேரும் வண்டியில் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்க மட்டும் பாருங்கள். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் வண்டி ஓட்டுறாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஆஃப் பண்ணணும். நெட் ஆஃப் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நீங்கள் எதுவுமே ட்ரைவ் கொடுக்க தேவையில்ல, ஒன்றும் கொடுக்க தேவையில்ல. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட் ஆஃப் பண்ணாலே ரிவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அவ்வளோதான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டே இருப்பா சொருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நேராக வண்டிக்குள்ளே தீன் போய் விட்டுணும். ரிவர்ஸில் நெட் ஆஃப் பண்ணிட்டு எதுவும் பண்ணக்கூடாதுன்னா எதுவும் பண்ணக்கூடாதுல்ல இல்லை நண்டி தூக்கிமே நேரம் அங்கே விட்டுணும். விட்டோடனே தூக்கி அப்படியே சொல்லிட்டு அடிக்குதா. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போகிற காரை எப்படி வெளியே எடுத்துன்னு வருது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்கும் பாருங்கள். ரிவர்ஸ் கேமராலாம் ரிவர்ஸ் அந்த ரிமூவ் பண்ணுவாங்களே இது ஆப்லாம் யூஸ் பண்ணுவாங்களே அதெல்லாம் கிடையாது, ரியலாக தான். ஸோ நான் ரிவர்ஸ் யூஸ் பண்ணால் ஒரு ஜெயக்குமார் ஒரு ரிவர்ஸில் தான் ஓடணும், அவர் நேராக தான் ஓடுறாரு நல்லா தெளிவாக பார்த்துங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் கீழே வந்துடும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீ ரிவர்ஸ் ஆப் ரிவர்ஸ் தானே யூஸ் பண்ண அப்படின்னு தானுவாங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது காய். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் அது பாருங்க அவர் நேராக தான் ஓடி வராரு. ரிவர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தால் அவர் ரிவர்ஸில் ஓடுவார், அவர் நேராக தான் வராரு உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுதா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்லாம் கிடையாது. இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போன காரை வெளியே தூக்கிட்டு வரலாம். அது உண்மையாடா அப்படின்னு கிடையாது. ஆமாம் காய். ஸோ தண்ணிக்குள்ளே போனாங்க பாருங்க ஐயோ எங்கெங்கேயோ போயிட்டு வராருப்பா இவர்,
இது என்ன பண்ணோம் அப்படின்னு ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் பார்க்கறதுக்கு. உங்கள் டீம்மேட்ஸை கூட்டு போய் தெரியாதவங்களை கூட்டு போய் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணலாம், இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். இங்கே பாருங்கள் தண்ணிக்குள்ளே போன காரை வெளியே தூக்கினோம்ட்டு அறிவுரு. ஸோ தண்ணிக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிறாங்களோ அவங்க சும்மாவே உட்காந்துக்கலாம். ஓட்டுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெட்டை ஆஃப் பண்ணிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு டீம்மேட்டு கிட்டே கேட்கணும். ஸோ எப்படா டீம்மேட் கிட்ட கேட்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபோன் காலர்னும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசிக்கிட்டோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். ஸோ ஃபோன் காலில் இருந்தனால நான் சொல்கிறேன் ப்ரோ வந்துச்சு ப்ரோ பண்ணி பின்னாடி நெட் ஆன் பண்ணு ப்ரோ அப்படின்னு. ஸோ அவர் நெட் ஆன் பண்ணுவார். நெட் ஆன் பண்ணோடனே வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏன்னா ஒன்று ஆகிட்டு தூக்கி போட்டு ஏன்னா ஒரு பக்கம் சொல்லிட்டு இதமான தூக்கி டாம் தூம் அடிச்சு தூக்கி போட்டு வெளியே தள்ளி விட்ருவோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போன காரை எப்படி வெளியே இருக்கிறது அதான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ ஓகே காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஒன்ல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க பார்த்துலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஒன்ல இருக்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒன்று இதில் முக்கியமாக சொல்லணும். இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இறங்கிடு வண்டி மட்டும் போயிடும். வண்டி மட்டும் போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்ட உடனே ஒரு விஷயம் இருக்குது, அதிர்ச்சியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரு கொடுத்துட்டு உங்கள் டீம்மேட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு கழிச்சு உட்காந்துடணும். ஸோ உட்காந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட் ஆஃப் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் போய்டும். ஸோ அதுக்கான ப்ரூஃபையும் பின்னாடி வச்சிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ரொம்ப நேரம் போயிட்டோன்னே அந்த லேயரை தாண்டி போய்ட்டு வந்தாண்ட. ஸோ அதோட வீடியோ நான் பின்னாடி காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க என்னென்ன பண்ணுறேன். நான் இதில் டக்குன்னு நெட் ஆன் பண்ணுறோம், அது காரணம் என்னன்னா நான் கட் பண்ணியிருக்கேன் நடுவில். ஸோ டக்குன்னு நெட் ஆன் பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்ச நேரம் கழிச்சு நெட் ஆன் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோ லென்த்தாக போகுதுன்றதுனால டக்குன்னு நெட் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணவுடனே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இறங்கினோடே ஒரு விஷயம் ஒன்று காதுனுக்குது, இறங்கினா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா. ஸோ இப்போ பாருங்கள் நீங்கள் இறங்கினோடனே அந்த எக்ஸிட் வந்து குத்துக்கினே இருக்கணும். ஸோ அந்த டக்குன்னு குத்துனே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாகிடுவீங்க. அது என்ன ஆவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிருவீங்க இதில். ஸோ அதை பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் காய். ஸோ வேறு லெவல் சீரியஸாகவே. ஸோ எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணி காட்டுவாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பெக்ட் அங்கே பாருங்கள் இறங்கினோடனே வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஆஃப் பண்ணேன் நான் பண்ண பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் இப்படி தான் போவீங்க. ஸோ இப்படியே போயிட்டு அந்த லேயர் கனால போயிடுங்க. ஸோ இப்போ பார்த்துட்டே இருங்க நான் அந்த பக்கம் போவேன், ஆனால் என்னால் அந்த பக்கம் போக முடியாது. அந்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கும். ஸோ அந்த லேயர் கனால வந்து பார்த்தீங்கன்னா வண்டி போயிடும். ஸோ வண்டி போயிட்டதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நெட்டை ஆன் பண்ணணும். உங்கள் பின்னாடி யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லினே இருக்கணும். ஸோ ப்ரோ நீங்கள் அங்கே போயிட்டீங்க, ஸோ நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு யாராச்சும் ஒரு ஆளை கூப்பிட்டு போயிடுங்க. இங்கே வந்து நான் உங்களை சொல்கிறேன், எய்மு கூட போக மாட்டேங்குது. ஸோ நல்லா பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட சேர்த்து ஒரு ரூனே ப்ரோ இறங்கிட்டாரு. ஸோ அவர் அங்கேயே மாட்டிப்பார். இறங்குனீங்கன்னா அங்கேயே மாட்டிப்பீங்க, வண்டியிலே உட்காந்துருந்தீங்கன்னா திரும்பி இந்த அதிகம் வந்துடுவீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வண்டியிலே உட்காந்துக்கோங்க. ஸோ பின்னாடி உட்காந்துக்கிறவங்க இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேயர் கண்ணனை மாட்டிப்பீங்க, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வர முடியாது. அவ்வளோதான், வண்டி அந்த பக்கம் போயிட்டு இன்னமும் ஆகி கிளிச் ஆகிட்டு தூக்கி போட கட்டலாம் பண்ணல காய். ஸோ அந்த இடம் என்னமோ ஆச்சு, எனக்கே என்னமோ டக்குன்னு வண்டி வந்து தூக்கி அடித்து போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் அங்கே இறங்கியிருப்பார். நீங்கள் ப்ரோ இப்போ நம்ம அங்கே போய் பார்த்தோடனே அவர் எப்படி இருப்பாருன்னு பாருங்கள். ஸோ ஓடுவார் பா, தண்ணியில் ஓடவும் முடியாது ஒழிவும் முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ ஓடினே இருப்பார், தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா நடப்பார். ஸோ வேறு லெவலில் இருக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து தான் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு லெவலில் இருக்கா. ஸோ அங்கே பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எமோட்டு போடுவார் தலைவர். ப்ரோ எமோட்டை போட ப்ரோ அப்படின்னோடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த காலத்து கிட்ட மாதிரி நடிப்பார், என்னமோ பண்ணுவார். ஸோ எமோட்டை போடுவார். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளிச்சு இருக்குது. ஸோ இது இந்த இந்த ஒரு விஷயத்துலேயே ரெண்டு கிளிச்சு பண்ணலாம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில் ஓடுறது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ அது என்னென்னு நான் சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட் போட்டு ஜாலியாக ஆனுக்கிறாரு. ஜம்முக்கு வந்து போட்டு டிக்கி போட்டு எமௌண்ட் போடுறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எமௌண்ட் போட சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா காலை தூக்கி டமால் நடிப்புறோம் அப்படின்னும். ஸோ அந்த எமௌண்ட் போட சொன்னோம், அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குற மறக்க வைக்கிற போகிறாங்க. ஸோ என்னடா இது இன்னொரு கிளிச்சு இருக்குன்னு, அந்த கிளிச்சு என்னடா கிளிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வெயிட் பண்ணுங்கள். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காரை பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி அடிக்க போகிறோம். ஸோ தூக்கி அடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தூக்கி அடிக்க போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், சிம்பிள் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்குள்ளே போயிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்ட்டு இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ ரெண்டு கிளிச் ஆகும். ஸோ நான் இப்போயே சொல்லிடுறேன். என் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்மேட் வண்டி ஓட்டுறவருக்காகவும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு கொடுக்குறவருக்காகவும். அதே மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளிச்சு ஒரு இதில் ஒன்று ஒரே கலர் ரெண்டு மங்கா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் அதே மாதிரி வண்டி ரிவர்ஸில் போவோம், அந்த லேயரை தாண்டுவீங்க. ஸோ லேயரை தாண்டினோடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உங்கள் டீம்மேட் நெட் ஆன் பண்ணுறப்ப உங்கள் டீம்மேட்டோட வண்டியோட சேர்ந்து அந்த பக்கம் போயிடுவீங்க. அந்த பக்கம் போனீங்கன்னா உங்கள் டீம்மேட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரி ஆயிடுவார். இன்னொன்று வண்டி உங்கள் டீம்மேட் மட்டும் அங்கே போயிடுவார், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே இருப்பீங்க. அதே இது தான் யூஸ் பண்ணுவோம். அந்த எக்ஸிட் குத்துனே இருக்கணும், உங்கள் யார் ஓட்டுறாங்களோ அவங்க அதே தான் நடக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் நீம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடுவார், நான் மட்டும் தான் இங்கே இருப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு நடக்கும், அவள் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிடுவார், வண்டி மட்டும் இங்கே இருக்கும். ஸோ இது நடக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பார்த்துட்டே இருங்க என்ன ஆகும்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கிளிச்சு. ஸோ எது வேணால் ஆகலாம், இது ஆனாலும் ஓகே அது ஆனாலும் ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது தான் ஆகும் அது ஆகும்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது.
இது வந்து பார்த்தீங்கனா ஆகும் இல்லைனா அது ஆகும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் ஸோ கெட் அவுட் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க டிரைவ் அப்போ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி அடிக்கும் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி தூக்கி டம்மான்னு அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வந்துடும் ஸோ அவ்வளோ தான் கிளிச்சு இது எப்படிங்கிறத மறக்காம கேட்கணும் ஸோ இந்த ஆப்ஷன் லைக் பண்ணி சொல்லுங்கள் மறக்காம நம்ம ஹட்டக்கி வச்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் கனெக்ட் ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்போ தான் ஒரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் டாடா பாய் காசு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது வீடியோ வந்து சந்திக்கிறேன் டாடா பாய் பாய்.